விஜய் சார்னா மாஸ் அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அவருடைய பட பாடல்கள் அப்படின்னா அந்த ஓபனிங் சாங் அப்படின்றதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும். நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நீங்க ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பீங்க விஜய் சார். அந்த வகையில உங்களுடைய பாடல்களுக்கு அவருடைய வரிகள் மூலமா உயிர் கொடுத்த ஒரு நல்ல ஒரு அருமையான பாடலாசிரியர். அண்ட் உங்களுடைய அறிமுக பாடல்களுக்கு அவருடைய வரிகள் எப்பவுமே பயங்கர பிளஸ்ஸா இருந்திருக்கு, சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உங்களோட காம்பினேஷன்ல ஒர்க் பண்ண ஒரு நல்ல பாடலாசிரியர், ஒரு நல்ல தமிழ் ஆர்வலர் அப்படின்னு சொல்லலாம். இதோ இந்த மேடைக்கு இப்ப வரப்போறது பாடலாசிரியர் கபிலன் அவர்கள். அண்ட் கபிலன் சார், எங்களுடைய மனமார்ந்த நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக. அண்ட் விஜய் சாருடைய பாடல்கள் அந்த ஓபனிங் சாங்கத்தில் நாங்கள் நிறைய பேசினோம், பட் அதில் வந்து உங்களுடைய வார்த்தைகளை மறுக்கவே முடியாது. அதுக்கு ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் பண்ணி தனி முக்கியத்துவம் இருக்கும். விஜய் சாருக்கு பாட்டு எழுதும்போது அது எப்படி இருக்கும், என்ன மன ஓட்டம் இருக்கும், உங்களுக்கு என்னெல்லாம் யோசிப்பீங்க? என்ன சொல்றது, அவருக்கு வந்து ஆழ்தோட்ட பூபதி முண்டு மாங்க தோப்புக்குள்ள, அப்புறம் பாடியம்ம ஜக்கம்மா, அப்புறம் நாடிச்சா தாங்க மாட்டேன், மச்சம்பேர் மதுரை, அப்புறம் புலி உருமுது, கரிகாலம் கலை போல, நான் நடந்த அதிரடி, சிங்கம் பெத்த புள்ள, கடைசியாக பட்டாம்பூச்சி கூப்பிடும்போது, எல்லா பாடலும் நான் தான் எழுதியிருக்கேன். அவருக்கு அதிகமான பாடல் எழுதியிருக்கேன். அவன் எழுதும்போது ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ வந்து எப்படி ஒரு எம்ஜிஆருக்கு ஒரு பட்டுக்கோட்டை வாழை எப்படி இருக்கும், எப்படி இருக்குமோ அந்த பாடல், அது மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஆரம்பத்தில் வந்து ஒரு பெண்ணை மையமாக வச்சு விஜய் சார் அப்படியே அப்படியே ஆடுவார். வந்து உதாரணத்துக்கு ஆழ்தோட்ட பூபதி, வாடியம்ம ஜக்கம்மா, அப்புறம் வந்து மச்சாம்பேர் மதுரை, அதெல்லாம் அப்படி இருக்கும். போக்கரி பொங்கலுக்கு பிறகு சமூக விஷயங்களை பாடலில் கொண்டு வந்தோம். ஆமாம், அது மழைக்காலத்தில் குடிசையெல்லாம் கண்ணீரில் மிதக்கின்ற கட்டு மரம், வெயில் காலத்தில் குடிசையெல்லாம் அணையாமல் இருக்கின்ற காட்டு மரம், சேரி இல்லை ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள, பட்டதெல்லாம் எடுத்து சொல்ல பட்ட படிப்பு தேவையில்லை, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பத்திரிகையிலையோ அல்லது ஒரு கவியரங்க மேடையிலையோ படிக்கிற பொழுது அங்கே இருக்கிற ரசிகர்கள் மட்டும்தான் தெரியும். அது ஒரு பெரிய மாபெரும் ரசிகர்களை அடைகாத்து வைத்திருக்கிற ஒரு பெரிய நடிகர் விஜய் அவர்கள் வந்து அது பாடும் பொழுது உலகம் முழுக்க அந்த மக்கள் சிந்தனை போய் சேரும். அதனோட என்னோட வரிக்கு ஒரு பெரிய விளம்பரம் ஏற்படுத்தி கொடுத்த, மக்கள் மனதில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுத்த விஜய் சாருக்கு என்னோட முதல் நன்றியை சொல்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து அவங்க ஏற்கனவே மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ராமா ராமா அப்படின்ற பாடலும் நீங்கள் எழுதினது தான் இல்லையா சார்? ஸோ அதில் அவங்களுக்குலாம் பிடித்தமான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இலங்கை தமிழர்கள் எல்லாம். ஈழப்புரத்தில் சாருடைய பங்கு ஒரு பெரிய உண்ணாவிரதம் இருந்தார், மத்திய அரசுக்கு ரசிகர்கள் எல்லாம் தந்தி சொன்னார். அப்புறம் அந்த கருத்தை வந்து நம்ம சினிமாவில் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சாரும் சொன்னார், இது மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ஓகே, அந்த பாடல் வந்து சாரு கூட உட்காந்து நாங்கள் வந்து திருச்செந்தூரில் எழுதணும். திருச்செந்தூரில் உட்காந்து நானும் பிரபுதேவா சாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். அப்போ தான் வந்து ஆண்டவனே என்ன பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்டால் அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேன் அப்படின்னு சொல்லி பாடுவார். தியேட்டரில் பார்க்கும்போது அந்த தமிழ் உணர்வாளர்கள் கைத்தட்டும் போது அது காதுக்கு ஒரு கௌரவமாக இருந்தது. அந்த அது ஒரு சமகாலத்தில் எந்த கவிஞருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்புன்னா, ஒரு நாள் சார் கூப்பிட்டு வந்து வேட்டைக்காரில் நீங்கள் எதனா பாடல் சூப்பர்ண்ணா மூணு பாட்டம் அப்படின்னு, கரிகாலம் காலை போல் புலி உருவது அடித்தா தாங்க மாட்டேன்னு சொல்லி என் விரலுக்கு கை கொடுத்து ஒரு மோதிரம் பரிசு போட்டார். அது ஒரு பெரிய வாழ்த்து இருக்கு சார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து மக்கள் எல்லாருக்கும் பிடித்தமான ஒருத்தர்கிட்டருந்து வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்றது தைரியமாக சொல்லலாம். அது விஜய் சார் சொல்லும்போது அது பாடல் வரிகளாக இருந்தாலும் அது படமாக இருந்தாலும் எல்லாருக்குமே அது ரொம்ப பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. அதே மாதிரி சார், நீங்கள் நடித்த படங்கள் அதில் இருக்கிற விஷயங்கள் வந்து மக்கள் ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு சாதாரணமான மக்கள் வாழ்க்கையில் அது பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. அந்த மாதிரி நீங்கள் பண்ண இந்த விஷயம் வந்து படத்தில் பண்ண இந்த விஷயம் என்னை இப்படி மாற்றிருக்கு அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? பிகினிங்கில் ஒரு அந்த லவ் டுடே காதலுக்கு மரியாதை டைம்லலாம் கேள்விப்பட்டிருக்கேன், லவர்ஸ் மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி காதலுக்கு மரியாதை படம் பார்த்துட்டுலாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து மனசு மாறி இருக்காங்க, பேரண்ட்ஸையும் வந்து இவ்வளோ அவங்க காதலுக்கு இவ்வளோ எதிர்ப்பாக இருக்கணும் அப்படின்றதான். படம் பார்த்துலாம் வந்து சில பாசிட்டிவான விஷயம்லாம் நடந்திருக்கு.
அப்படின்ட்டு. அப்புறம் லவ் டுடே படத்தில் வந்த ஒரு பொண்ணு பின்னாடியே சுற்றி அவங்க அப்பாவே இழக்கிற அளவுக்கு அந்த ஹீரோவோட கேரக்டர் வந்து ரியல் லைஃப்லேயே ஒருத்தருக்கு அந்த மாதிரி நடந்துச்சு, அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை பார்க்குறதே விட்டுட்டேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த டைமில். சார், நீங்கள் வந்து விஜய் சாருடைய படங்களுக்கு எழுதுறீங்க அப்படின்னும் பொழுது பாட்டு அதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷனில் விஜய் சாருக்கு மைண்டில் சட்டுன்னு வர கவிதை ஏதாவது சொல்லணும்னு தோணுதா? விஜய் சார் வந்து என்னுடைய இப்போ சினிமா என்பது ஒரு காதலை மையமாக வச்சு தான் சுடலுது. ஓகே, அதில் வந்து ஒரு சமூக விஷயங்கள் சொல்கிற பாடலோ படமோ ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த வகையில் எனக்கு நிறைய ஒரு முற்போக்கு கருத்துக்களை பாடலில் சொல்ல அதை அனுமதித்த விஜய் சாருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். திடீர்னு கவிதை கேட்டால் அவருக்கு அறிமுக பாடலை எழுதி மக்கள் மனதில் நானும் அறிமுகமானேன். அவர் படத்தை ஒரு கர்ப்பிணி பெண் பார்த்தால் அவள் கருவில் இருக்கும் குழந்தையும் கைத்தட்டும். அவர் பாடலுக்கும் படத்திற்கும் தோல்வியே இல்லை. அவர் பாடலுக்கும் படத்திற்கும் தோல்வியே இல்லை. காரணம், இசைக்கும் இயக்குநருக்கும் பிறந்த பிள்ளை. இன்னொன்று, நடிப்பது அவருக்கு இஷ்டம், அதிகமாக பேசுவது கஷ்டம். அவரால் இல்லை, தயாரிப்பாளருக்கு நஷ்டம். என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற புரோகிராம் தினேஷுக்கும் அதான் முதல் படம் பாடல் அசாருக்கு, எனக்கும் ஆள் தொடர்பு தான் முதல் பாடல். விஜய் மாஸ், அதுல நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுடைய படத்தை பத்தி நம்ம நிறையவே பேசிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து இருக்க க்வெஸ்டினே, அவர் ரொமான்டிக் ஹீரோவா சூப்பரா இல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவா சூப்பரா அப்படின்றதெல்லாம். பட் எப்படி ஆனாலும் அவர் எது பண்ணாலுமே சூப்பரா இருக்கும். அந்த வகையில் அவர் ஒரு ரொமான்டிக் ஹீரோ அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா நிறைய காதல் பாடல்கள் அவருடைய பாடல்கள் இருக்கு. அதுதான் இப்ப ஒரு மெடலியா அந்த மேடையில பெர்ஃபார்ம் பண்ண போறாரு நம்மளுடைய அஜீஷ். வருவாடோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாடோ, தங்கத்தே ஆட்டம் வருவாடோ, இல்லையே மாற்றம் தருவாடோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இதழ் மொத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே, என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூவஞ்சம் தருவாளோ, தங்கத்தே ஆட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ.
நிற்கும் சோம்பலிலே நான் ஒடிஞ்சு சாஞ்சிடுவே, நீழுக்கும் மூச்சுக்குள்ளே நான் இறங்கி தூங்கிடுவே. குறிநாக நிற்கு நெடிநாக நீ வழக்க சென்னை தமிழ் சங்க தமிழ் ஆனதடி அடியாமை நானிருக்க அழகாக நீ திறக்க காதல் மழையாயுள்வரை தோறுமடி. என்னை மறந்தாலும் உன்னை மறவாத நெஞ்சோடு நானிருப்ப அழகூரை கூட்டவளே. என்னை அடியோடு சாய்த்தவளே சுடுகுடு காலை மாலை நடக்கிறதே. கண்ணில் கத கடி கத கடி தூங்கும் போது தொடர்கிறதே. என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே. கண்ணில் கத கடி கத கடி தூங்கும் போது தொடர்கிறதே. இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தருவது புரிகிறதே. கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நினைகின தருவது புரிகிறது. இருந்தாலும் இல்லவளை இதயம் தேடுதே. யாரது 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 சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது மூடாமல் கண்டை மூடி செல்வது யாரது 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 யாரது. நெருங்காமல் நெருங்கி வந்தது விலகாமல் விலகி வைப்பது விழியாக கேள்வி தந்தது தெளிவாக குழம்ப வைத்தது. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க விஜய். கண்டிப்பாக இங்கே எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆடியன்ஸ் கேட்கலாம். சொல்லுங்கள் விஜய் சாருடைய காதல் பாடல்கள் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? காதல் பாட்டு தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும். ஓகே, அதில் எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? இப்போ இவர் பாடின சாங். ஆ அப்புறமா இப்போ கண்மூடி திறக்கும் போது சச்சின் நான் பாட மாட்டேன். ஓகே ஓகே, அந்த சாங் ரொம்ப நல்லா பிடிக்கும். அண்ட் இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அஜீஷோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ஓகே, அஜீஷ்கா எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கேட்டல் கொடுக்கலாம். அந்த இந்த ஃபங்க்ஷனில் என்ன மாதிரி அழகான பாட்டு எடுத்திருக்கீங்க? அது விஜய் சாருடைய காதல் பாடல்னா ரொம்ப ஸ்பெஷல், இளைஞர்களுக்கு முக்கியமாக அதை பாடி நிறைய பேர் ஃபியர்லாம் ஷேர் பண்ணுறது ட்ரை பண்ணுவாங்க. ஏன் நீங்கள் பண்ணீங்களா? அது நமக்கு ஒன்றும் செட் ஆகாது, அதுதான் தெரிஞ்ச விஷயமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அஜி. அஜி தேங்க்யூ ஸோ மச். நல்லா பாடி பிக்கப் பண்ணுங்க. பாட்டை பாட்டை